ஆர்எஸ்எஸ் எதை செய்தாலும் அது தப்பா இருக்கும். சங்கராச்சாரியாரை பிடித்து ஜெயலலிதா காஞ்சிபுரம் லாக்கப்பில் அடைத்தது தான் ஜெயலலிதாவுடைய இந்துத்துவ தலைவர். இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஒரு இந்துத்துவ தலைவரே அல்ல. என்ன தமிழ்நாட்டுக்காரரா ஜெயலலிதா? என்ன தமிழ்நாட்டுக்காரரா? அத்தனை பேருடைய சுயமரியாதையை சீந்தி பார்த்த நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா தமிழா பாண்டியன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். அண்ணா, இந்துத்துவா ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு பூகமாக ஒரு ரெண்டு நாளாக வந்து ஒவ்வொருத்தர் மாற்றி அண்ணாமலை கொளுத்தி போட்டதை அதை உறுதிப்படுத்துகிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். உங்களுடைய கருத்து என்னென்ன? அதாவது ஆர்எஸ்எஸ் எதை செய்தாலும் அது தப்பாக இருக்கும். இது பெரியாருடைய பார்வை. ஆர்எஸ்எஸ்னுடைய தாய் கழகமான பாஜகவின் தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் எதையும் ஒரு திட்டமிட்டு மக்கள்கிட்ட ஒரு கருத்து திணிப்பை செய்கிற இயக்கம். சங்கராச்சாரியாரை பிடித்து ஜெயலலிதா காஞ்சிபுரம் லாக்கப்பில் அடைத்தது தான் ஜெயலலிதாவுடைய இந்துத்துவ தலைவர். அதை விட ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ்க்கான சகா ஊர்வலமே கிடையாது. இதுதான் இந்துத்துவ தலைவரா? நீங்கள் இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. நம்மளாம் இந்து, ஆனால் இந்துத்துவானா சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், சாதியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், சமூகத்து சமூக நீதியை எதிர்ப்பவர்கள், இவர்கள் தான் இந்துத்துவா. இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. அப்பாவி மக்கள்லாம் இந்து, ஆனால் இந்துத்துவா முஸ்லீமை கிறித்துவர்களை சிறுபான்மையர்களை தலித்துக்களை எதிர்க்கிறான். சங்கராச்சாரியார் இந்து அல்ல, அவர் இந்துத்துவா. சாதாரண சுப்பன் குப்பன் அவன் இந்து. இந்து அப்போ இந்து வேறு, இந்துத்துவா வேறு. ஜெயலலிதாவை பொறுத்தவரை அவர் இந்துவே தவிர இந்துத்துவா இல்லை. ஜெயலலிதா கோயிலு குளம் மகாமா இப்படி எல்லா கோயிலுக்கும் போகும், ஆனால் அந்த அம்மா இந்துத்துவா தலைவர் அல்ல, ஒரு இந்து வெறியரே அல்ல. இத தமிழிசை சொன்னா என்ன, அண்ணாமலை சொன்னா என்ன, அமீஷா சொன்னா என்ன, மோடியா லேடியா, இதுதான் அந்த அம்மாவுடைய இந்துத்துவ அரசியலா. வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற பொழுது இந்த அம்மா சென்னையில் புறப்பட்டு டெல்லி போகிற பொழுது வாஜ்பாய் பிரதமர், டெல்லியில் புறப்பட்டு சென்னை வருகிற போது முன்னாள் பிரதமர். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஒரு இந்துத்துவ தலைவரே அல்ல. இதை ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா, ஒரிசாவில் கார்த்திகேய பாண்டியன், வி கே பாண்டியன் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இப்போ அவர் வந்து முதலமைச்சருடைய நவீன் பட்நாயகனுடைய தனி செயலாளர். என் அரசியல் வாரிசு அவரு தான்ட்டார். ஏன்னா அவர் ஒரியாவை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் பெண் ஐஏஎஸ் அதிகாரியினுடைய கணவர் ஒரிசாவில் மாவட்ட ஆட்சியாளர், தலைமை செயலாளர், முதலமைச்சருடைய தனி செயலாளர், இப்படி எல்லாம் இருந்து பதவி ரிசைன்மெண்ட். இப்போ அரசியலில் நவீன் பட்நாயகனுடைய ஆலோசகர். இதை பொறுத்து கொள்ள முடியாத அமித்ஷா என்ன சொல்றாரு, தமிழன் ஒருவன் ஒரிசாவை ஆளலாமாங்கிறாரு. அமித்ஷா மட்டும் இல்ல, இங்க இருக்க அண்ணாமலை அதானே சொன்னாரு, ஒரிசா மண்ணை சாராதவன் எப்படி அங்க ஆள முடியும் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. சரி, அப்ப எம்ஜிஆர் என்ன தமிழ்நாட்டுக்காரரா, ஜெயலலிதா என்ன தமிழ்நாட்டுக்காரரா? எல்லாம் தமிழர்களையே ஏற்றுக்கொள்ளவில்லையா?
அமித்ஷாவையும் மோடியும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளியா? தமிழர்களுக்கு அவன் தான் உள்துறை அமைச்சர் பிரதமரும். அப்போ வெறுப்பு அரசியலையே. இவங்க பேசுறது அத்தனையுமே ஒரே தேசம் ஒரே மக்கள் அப்படின்னு என்பதெல்லாம் வந்து அப்படி அப்பட்டமா தெரியுதுல இது வேஷம். வேஷம் தான். மோடி என்ன சொல்றாரு, 40 ஆண்டு கால பாரம்பரியமான பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவறை தங்கம் வைரம் வைடூரி எல்லாம் குட்டி கிடக்கு, அதை பூட்டி தமிழ்நாட்டை சாவி ஒழிச்சு வச்சுட்டாரு. தமிழர்கள் பூரா களவாணிப்பாய. இந்த அர்த்தத்தில் சொல்றாரு, தமிழர்கள் பூரா குதிச்சு போய் நீங்க பெரிய தமிழர்கள் மத்தியில் கோபம். ஆனால் இந்த கோபத்தை அடக்கி தமிழர்களுடைய 40 நாடாளுமன்ற சீட்டு இருந்தால் தான் இவர் பிரதமர் நாற்காலி அமர முடியும் தான். 2019 இமயமலையில் யாகம் பண்ணவர், யோகா பண்ணவர், இப்போ எங்கே வந்துட்டார்? கன்னியாகுமரிக்கு வந்து தமிழர்கிட்ட கேட்குறாரு, ஐயோ உங்கள் 40 சீட்டு கொடுத்தா தான் நான் பிரதமர் நாற்காலி வர முடியும். கன்னியாகுமரி பாறைக்கு வந்துட்டார். இமயமலை பாறையில் யோகா செய்தவர், தவம் செய்தவர், இப்போ எங்கே? கன்னியாகுமரி பாறைக்கு வந்துட்டார். கன்னியாகுமரி பாறை தமிழருடைய பாறை. தமிழகிட்ட வரும்போது தமிழரை திட்டிட்டு வந்தா அவங்களுக்கு வந்து தமிழருடைய வாக்கு மட்டும் தான் வேணும். மற்றபடி எல்லாம் தமிழரை பத்தி யோசிக்கிறது இல்லை அவங்க. இதை ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு மீனவர் இருந்தா கூட இந்திய மீனவர் சொல்ல மாட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து பிரிச்சு தான் வந்து பேசக்கூடிய ஒரு கேவலமான அரசு கூட சொல்லலாம். அப்போ இதை மடை மாற்றுவதற்காக ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர், மதமாற்ற தடை சட்டம், தமிழ்நாட்டில் வந்து இந்துத்துவ தலைவர்களை முன்னிலைப்படுத்தினார், சங்கராச்சாரியை முன்னிலைப்படுத்தினார். மோடி முதலமைச்சராக பதவியேற்று கொண்டு போய் 2011 மோடியை அழைத்து விருந்து கொடுத்தார் வீட்டில். இப்படியெல்லாம் வந்து கொளுத்தி போடுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படியே நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி திடீர்னு வந்து அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு தலைவி இந்த அம்மா மேலே வந்து இவ்வளோ ஒரு வன்மையாக வந்து சொல்வதற்கான காரணம் இது மட்டும் தானே இல்லை வேறு ஏதாவது இருக்குங்களா? இல்லை வேறு எந்த காரணம் இல்லை. தமிழ்நாட்டில் வி கே பாண்டியன் விஷயத்தில் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை விட்டார், தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிறீங்களான்னு கேட்டார். இதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னா அப்போ பிஜேபி உடைய தமிழ்நாட்டில் பிஜேபி குடிக்கம்பங்கள் போராட்டத்துக்குமே தமிழர்கள் இனி பாதுகாப்பு கொடுக்க மாட்டான். குடிக்கம்பங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி குடிக்கம்பங்கள் தமிழர்களிடம் இனிமேல் எடுபடாது. அப்போ இந்த கோபம் பெருசாக வந்துடும். தமிழர்களை திருடர்னு சொல்லிட்டு, தமிழர்கள் களவாணின்னு சொல்லிட்டு, தமிழை ஆளக்கூடாது, இதை இந்த கொள்கை சொல்லுகிறவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் வரக்கூடாது. கண்டிப்பாக இந்த கோபம் பெருசாகிரும். இதை மடைமாற்றுவதற்காக ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர். எப்படி இந்துத்துவ தலைவராக இருக்க முடியும்? சங்கராச்சாரியை பிடிச்சி உள்ளே போட்டவர் எப்படி இந்துத்துவ தலைவராக இருக்க முடியும்? அவருடைய ஆட்சியில் தானே வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இதுக்கு நம்ம புனித யாத்திரை போகிறதுக்கான எல்லாமே பண்ணாங்க. அஜி பயணிகளை வந்து அதே போல் வந்து இஸ்லாமியருடைய விழாவாக இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க தானே பண்ணாங்க. அப்புறம் ஒரு இந்துத்துவா தான் எப்படி பண்ண முடியும்? சிறுபான்மை மக்களுக்கு நல்லனா தானே அந்த அம்மா ஆட்சியே பண்ணாங்க. நீங்கள் குஜராத்தில் மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி வெட்டக்கூடாது, ஹிஜாப் நீங்கள் முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடாது. இது குஜராத்திலிருந்து இப்போ நேராக தமிழ்நாட்டுக்கு எப்படி இறக்குமதி செய்யப்படுதுன்னா, நீங்கள் துக்ளக் ஆசிரியர் சோ மூலம். ஸோ இந்துத்துவா வளர்கிறது. குஜராத் மாடலில் ஆட்சி செய்தால்தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும்னு தப்பான ஆலோசனை துக்ளக் ஷோ. இதை ஜெயலலிதா கேட்டுட்டு தான் இந்த மதம் மாற்ற தடை சட்டம் ஆடு கோழி வெட்டக்கூடாது. இல்லை அது அவங்க உடனே வந்து திருப்பி பெற்றாங்களே. தமிழ்நாடு கொஞ்சம் கொந்தளிச்சிருச்சு. ஆமாம், தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் பூரா கோவப்பட்டான். சிறு தெய்வங்கள் வழிபாடு தான் தமிழ்நாட்டில், அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறான், அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். விநாயகரை போய் கும்பிடு, ஆர்எஸ்எஸ் தெய்வம் விநாயகர். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் பூராம கோபம் கொப்புளிக்க பிறகு ஜெயலலிதா பயந்து போய் பின் வாங்கிடுச்சு. இல்லை இந்த இவங்க ரெண்டு பேரும் அண்ணாமலையும் சரி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முக்கியமான பெரிய அந்த ஓபிஎஸ்எஸ் சரி மற்ற யாருமே வாய் மூடிட்டு இருக்காங்களே. இல்லை அவங்களுக்கு
ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகுதான் வாய் திறப்பார்கள். அதுவரை வாய் பிளாஸ்டரி தான். அம்மையார் பத்தி எது பேசினாலும் அவனுக்கு, ஏன்னா மோடி மேடு வந்துட்டு வந்துருவாரா இல்ல வராமே போயிருவாரா, அந்த பயம் உண்டு. அந்த பயம் ஏன்னா நீங்க மடியில ரொம்ப கனமா இருக்கு, வழியில் ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் மோடிக்கு வந்து ரியாக்ஷனே பண்ணல. மோடியுடைய அரசியல் வாழ்க்கை ஜூன் 3ஆம் தேதியோட முடிவுக்கு வரும்னு உலகம் பூரா சொல்றான். 7 நாட்கள் சார் கவுண்டிங் போட்டாங்க. அப்போ ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகுதான் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் வேலுமணி தங்கமணி வீரமணிக்கு நீங்க ஆக்சிஜனே கிடைக்கும். அது வரைக்கும் வந்து ஆக்சிஜனே கிடைக்காது. ஆக்சிஜன் இல்லாத இடத்துல இருக்காங்க, யார் எது சொன்னாலும் காது கேட்க, மூச்சே மூச்சுக்கு மூச்சு விடுறதுலேயே சிக்கலா இருக்கு. ஆக்சிஜன் இருந்தாலும் மூச்சு விட முடியும். இப்போ 3ஆம் தேதிக்கு பிறகுதான் ஆக்சிஜன் வருமா ஆக்சிஜன் நின்று போகுமா என்பது முடிவு செய்யக்கூடிய நாள் ஜூன் 3ஆம் தேதி. அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து தமிழ்நாட்டு வெற்றி விழாக்கெல்லாம் தொண்டர்லாம் ரெடி ஆயிடுங்க அப்படின்றாரு. இல்லை தமிழ்நாட்டு மீடியாக்கள் நீங்கள் முழுக்க அண்ணாமலை என்ன ஆப்ரேட் பண்ணுறாருன்னா, வி கே பாண்டியன் விஷயத்தை பேசக்கூடாது. தமிழ திருட, தமிழ சாவியை கொண்டு வச்சுக்கிட்டான், தமிழ ஆளக்கூடாது, இத பேசக்கூடாது. பேசாமல் இருப்பதற்கு இந்துத்துவா தலைவர் விஷயத்தை மடை மாற்றி விட்டு ஒட்டுமொத்த மீடியா வாய அடைச்சிட்டார். ஒட்டுமொத்த மீடியா வாய அடைச்சிட்டார். நான் வெற்றி வேண்ட, நான் வெற்றி, நான் ஒட்டுமொத்த மீடியாவுடைய வாயை நீங்க பணத்து பணம் கட்டால் பணத்து நோட்டு கட்டால் அடைச்சிட்டாங்கிறார் அவரு. அவரு ஏன்னா வி கே பாண்டியன் மேட்டர் வள்ளிய அதோட சரி. அப்போ இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் பிஜேபியினுடைய தொங்கு சதையா மாறி போச்சு. தமிழருடைய சுயமரியாதை பிரச்சனை அது. தமிழனுடைய சுயமரியாதை சீண்டி பார்க்கிற விஷயம்தான், தமிழ ஆளக்கூடாதியா, தமிழ திருடிட்டு போய் வச்சுட்டான் ஜாவிய. இது ரெண்டு அபத்தம் தமிழர்கள் மீது சீராத படி. மற்ற ஸ்டேட்கு என்ன நினைப்பான், ஓ தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி வந்தா சாவி திருடிட்டு போய் தமிழ்நாடு வச்சுக்கோனா. அப்போ தம்பி இந்தியாவில் வேலை பார்க்கிற பல ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய நம்பிக்கை கேள்விக்குரியாது. இது போல ஒரு அவதூறான ஒரு பொறுப்புள்ள ஒரு பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசுறது வந்து ஒரு அபத்தமாக தானே எல்லாமே பார்க்குறாங்க. இல்லை அதாவது தமிழ்நாட்டு தமிழர்கள் இந்தியாவில் எங்கேயும் ஆளக்கூட அருமையாக தான் இருக்கும். அது ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐஎஃப்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, எங்கேயும் ஆளக்கூடாது, அடிமையாக தான் இருக்கணும். அப்போது தமிழர்கள் வந்து அடிமையாக இருப்பதற்கே பிறந்தவர்கள். பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை வி கே பாண்டியன் தமிழ்நாட்டில் இருந்து ஒழிச்சு வச்சிட்டார். யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு, முதலமைச்சர் கொடுத்து வச்சிருக்காரு. சாவியை கொடுக்குற ஒரு தகுதி வேணுமல்ல, கொண்டு போய் அமர் பிரசாத் ரெட்டியோ அண்ணாமலைக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு, முதலமைச்சர் கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்றாரு. கற்பனையாக வந்து சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு அரசியல் சுயமரியாதை பிரச்சனை. கண்டிப்பாக நீங்கள் யூபியில் இருக்கிறவன் நம்ம அதிகாரி வேலை பார்க்குறாங்க, ஹரியானா வேலை பார்க்குறாங்க, மகாராஷ்டிரா வேலை பார்க்குறாங்க, எல்லா இடத்துலயும் அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ தமிழ் ஐஏஎஸ் அதிகாரிகள் நீங்கள் சாவி கிடைச்சா கிளம்பிடுவானா மெட்ராஸுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய எண்ணங்கள். காஷ்மீர் வேலை பார்க்குற ஆட்கள் இருக்கா நம்ம ஆட்கள், அத்தனை பேருடைய சுயமரியாதையை சீண்டி பார்க்க. இதுக்கு தான் அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்த அசைன்மெண்ட், இந்துத்துவ ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர், இது ஒரு விவாதம் ஓடட்டணும். இதை அண்ணாமலை தெளிவாக செய்கிறார். கண்டிப்பாக தமிழிசை தெளிவாக செய்யுது. ஏன் அவர் அவர்களுக்கு தமிழர்களை விட பிஜேபி தான் முக்கியம், தமிழர்களை விட ஆர்எஸ்எஸ் தான் முக்கியம். இதுதான் இந்த சொரணையற்ற தமிழர்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய சொரணையற்ற தமிழர்கள் இனியாவது விழித்து கொள்ள வேண்டும். ஏன் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழரை ஆளக்கூடாது, நீங்கள் திருடர்கள் இப்படி சொன்ன பிறகு உண்மையாகவே மனசாட்சி உள்ள தமிழனா இருந்தா யாரும் பிஜேபியில இருக்க மாட்டான். எல்லா வெளியே வெளியேறணும். தமிழிசைக்கு பதவி வேணும், அண்ணாமலைக்கு பதவி வேணும், பல கோடி பணம் வருது, அதுதான் அவர்கள் இருக்கலாம். ஆனா தொண்டன் தமிழனா இருக்கிறவன் இருக்கக்கூடாது. ஏன் சுயமரியாதை
சம்பந்தப்பட்ட விஷயம். இது இந்தியா முழுக்க எதிரொலிக்குது. தமிழர்கள் எதிர்காலத்தில் எங்கே வேலைக்கு போனாலும் ஏப்பா பழைய அண்ணாமலை கட்சி என்ன சொல்றது, இவங்க வந்து திருட்டு பசங்க, சாவியை பத்திரமா வச்சுங்க, டெய்லி பார்த்துக்க, கோயில் சாவியை அடிச்சுட்டு தமிழ்நாடு கொண்டு போயிடுவானுங்க. இப்படி தமிழர்கள் தமிழர்களை இழிவுபடுத்திய பிஜேபி கட்சி கண்டிப்பாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நிச்சயமா ஜூன் 4ஆம் தேதி நிச்சயமா இதுக்கான மன்னிப்பு கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.